மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை சார்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு இன்று காலவாசல் சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தலைக்கவசம் அணிவித்து தலைக்கவசத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய முதலுதவி பெட்டியை வழங்கினார். தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நடைபெற்ற நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இங்கேயும் எப்போதும் தலைக்கவசம் என்கின்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர். எங்கேயும் எப்போதும் தலைக்கவசம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சூரியநாபம் பிரித்தி ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து மதுரை மாநகரில் நடக்கக்கூடிய சாலை விபத்துகளில் 60% பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்களாக இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 85-90% பேர் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தலைக்கவசம் அணியாத காரணத்தால் சாலை விபத்தில் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடுகிறது. ஸோ அதுக்காக இது மட்டும் இல்லாமல் ரைடர் மட்டும்தான் இல்லை, பின்னாடி போகிறவங்களுக்குமே வந்து பில்லியன் ரைடர்னு சொல்லக்கூடிய அவங்களுமே தலைக்கவசம் அணிய வேண்டும். ஏன்னா அதுலேயுமே 40 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க. ஸோ அப்போ இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயமாக தலைக்கவசம் அணியணும், பின்னாடி இருப்பவர்களும் கட்டாயமாக தலைக்கவசம் அணியணும். இது யாருடைய நலனுக்கும் அல்ல, அவங்க இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த எங்கேயும் எப்பொழுதும் தலைக்கவசம் என்ற ஒரு இதுலையும், தலைக்கவசம் தான் உயிர்க்கவசம் என்றதை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அதில் பங்கு பெற்றிருக்காங்க. இதேமாரி அவங்க இதை இம்பார்ட்டன்ஸை சொல்கிற மாதிரி வலியுறுத்துகிற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி ஒரு இது டான்ஸ் மாதிரியும் பண்ணி காமிச்சாங்க. இது அந்தந்த சாலை சந்திப்புகளில் இன்றைக்கி ஈவினிங் வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விதமாக பயன்படுத்தப்படும். நன்றி. இல்லை, ஆக்சுவலாக அதாவது ANPR கேமரா மூலமாகவும் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க ஹெல்மெட்டாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சலான் ஜென்ரேஷன் பண்ணுறது, அது பைப்லைனில் இருக்குது இன்னொரு கூடிய விரைவில் அதுவும் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு சலான் ஜென்ரேஷனாகவும் அவங்களுக்கு வழக்கு அவங்க மேலே பதியப்படும். இதெல்லாம் அவருடைய நலனுக்காக மட்டும் நேரத்திலேயுமே பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த மதுரை மாநகர பொறுத்த வரைக்கும் குற்ற நிகழ்வுகள் நடக்காமல் எடுப்பதற்கு என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதன் அடிப்படையில் நம்ம நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பேட்ரோலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸில் குற்ற வழக்கில் ஈடுபட்டவர்களை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ரவுடியாக இருந்தாலும் சரி, குற்ற சம்பளம் இருந்தாலும் சரி, குற்றம் நடவாமல் இருப்பதற்கு என்னதுன்னு அதை நாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக தான் இது. தேங்க்யூ. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.